வெல்கம் வியூவர்ஸ். 2018 ஜூலை 2 அன்னைக்கு போலீஸ்க்கு எமர்ஜென்சி கால் ஒன்று வருது. அது மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியான ஃபேஸ்புக் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வைரலான ஒரு நியூஸ் பரவும் ஆரம்பிக்குது. 6 வயசே இருக்க ஒரு சின்ன பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்றத ஒரு போஸ்டாக போட்டிருந்துருக்கிறாங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பியூட் அப்படின்ற பிளேஸில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. வெக்கேஷனுக்காக தன்னோட பாட்டி வீட்டுக்கு போன அலேஷா அப்படின்ற ஒரு 6 வயசு சிறுமி காணாமல் போனது மட்டும் கிடையாது, அன்னைக்கு அவங்களோட பாடி கிடைக்கவும் செய்யுது. ஜூலை 2 அன்னைக்கு எந்த மாதிரியான நிலையில் அந்த குழந்தை கிடச்சிச்சு அப்படின்றத கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும். அந்த சிறுமியோட உடலில் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் நிர்வாணமான உடல்லையும் 114 காயங்களும் இருக்கிற ஒரு பாடி ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அதாவது அந்த குழந்தையை தேடி போன நபர்கள் கையில் தான் அந்த குழந்தை கிடச்சிருந்துருக்குறா. ரொம்பவே அமைதியாக வாழக்கூடிய அந்த நகரத்தில் இவ்வளோ மோசமான கொலையை யார் செஞ்சிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கொஷினாக தான் இருந்திருக்கு. எல்லாரையும் நம்பி பழகக்கூடிய 6 வயசு சிறுமியை இவ்வளவு கொடூரமாக கொலை செஞ்சுருக்க நபர் யாருங்கிறதையும், எதுக்காக இவ்வளவு கொடூரமாக கொலை செஞ்சான் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கதையை புரியவும் செய்யும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராபர்ட் மேக்ஃபெல்க்கும் ஜார்ஜினா லோக்ரேனுக்கும் பிறந்த குழந்தை தான் அலிஷா மேக்ஃபெல். ஆனால் அலிஷா மேக்ஃபெல் பிறந்த 3 மாதத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் அலிஷாவை அப்பாவான ராபர்ட் மேக்ஃபெல் தான் வளர்த்தவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ராபர்ட் மேக்ஃபெல் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட லவ்வரான டோனி மேக்லாக்லன் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட பழக்கம் அதிகமாகவும் செய்யுது. ராபர்ட்டோட லவ்வரான டோனி கிட்ட தான் அலிஷா வளரவும் செய்கிறாங்க. ஆனால் டோனி எந்த ஒரு முகபாவனையும் காட்டாமல் அலிஷாவை ரொம்பவே நல்லபடியாக வளர்த்தவும் செஞ்சுருக்கிறாங்க. அலிஷாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பாவோட லவ்வரும் சேர்ந்து பார்த்துக்கவும் செய்கிறாங்க. அலிஷா படிக்கிற ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிக்கிறது மட்டும் கிடையாது, சுட்டி பொண்ணாகவும் இருந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் ஸ்மைலோடு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பேர் தான் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இவ்வளவு க்யூட்டாக இருக்கிற இந்த அலிஷா சாதாரணமான பொண்ணு கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே, அதாவது 2018 காலகட்டத்திலேயே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஃபெமிலியராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அழகான குடும்பத்தில் வளர்ற அலிஷா தன்னோட பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷன் டைமில் போகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க. ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரில் அப்படின்ற பிளேஸில் இருந்து பியூட் அப்படின்ற தீவில் தான் உங்கள் பாட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்களோட பிளேஸில் போய் ஸ்டே பண்ணிட்டு வர்றது தான் அவங்களோட வெக்கேஷன் டைமாக இருந்திருக்கு. 1 ஜூலை 2018 அன்னைக்கு அலிஷாவோட ஃபேமிலி வெக்கேஷனுக்காக 3 டேஸ் தாத்தா பாட்டியோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதுனால பியூட் அப்படின்ற தீவுக்கு போகவும் செய்கிறாங்க. தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போன அலிஷா ரொம்பவே ஜாலியாக அங்கே விளையாடவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்குகிற நேரமும் ஆயிடுச்சு. தன்னோட பெட்டில் போய் படுத்து தூங்கவும் செய்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருந்த அலிஷா அப்படியே தூங்கவும் செய்கிறாங்க. அந்த தீவில் இருக்கிற எல்லாரும் தூங்குற அந்த சமயத்தில் ஒரு அரக்கன் தூங்காமல் அந்த வீதியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரியாமல் அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த அரக்கன் ராபர்ட் மேக்ஃபெல் அப்படின்றவனோட வீட்டுக்குள்ளே தான் போகிறான். அதாவது அலிஷாவுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ளே தான் போகிறான். தீவில் இருக்கிற பெரும்பாலான வீடுகள் வந்து வெளியே பூட்டியிருக்காது. நம்பிக்கையின் பேரில் பூட்டிலேயே சாவியை தொங்க விட்டுட்டு தான் தூங்குவாங்க. இதை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த நபர் உள்ள வீட்டுக்குள்ளே திறந்து போகிறது மட்டும் கிடையாது, பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க அலிஷாவை கடத்தவும் செய்கிறான். அலிஷா தன்னை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீ யார், எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறான். எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேள்வியையும் கேட்டிருக்கிறான் தூக்கத்திலேயே.
அதுக்கு அந்த அரக்க சொன்ன பதில் தான், உங்கள் அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும், அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகவும் செஞ்சுருக்கான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தூக்கிட்டு போன அந்த அரக்கன் என்ன செய்யறான்றத கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அந்த அரக்கன் அலேசாவை ரொம்பவே கொடூரமான முறையில் கத்தியாலேயே கழுத்தில் குத்திட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கற்பழிக்கவும் செய்கிறான். ரத்தப்போக்கு அதிகமாக போனதுனால அந்த குழந்தை அந்த இடத்துலையே ரொம்பவே பரிதாபமான முறையில் இறந்தும் போகுது. அவனோட காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த அரக்கன் என்ன செய்கிறான்னா, தன்னோட வீட்டுக்கு திரும்பவும் போகவும் செய்கிறான். ஒண்ணுமே தெரியாத ஒரு நபர் மாதிரி தன்னோட குடும்பத்தோட போய் சேரவும் செஞ்சிருக்கிறான். விடிய கால ஒரு 6 மணி அளவுல தாத்தா எழுந்திருச்சு பேத்திய காணோம் அப்படின்ற மாதிரி தேடவும் செய்யறாங்க. பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு எங்க எழுந்திருச்சு போயிருப்பா அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஆனா அலிசா எந்த பிளேஸ்லயும் இல்லை. ரொம்பவே பயந்து போகிற குடும்பத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இமிடியேட்டாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் தன்னோட பேத்தி காணோம் அப்படின்ற மாதிரியான விளம்பரத்தையும் சொல்கிறாங்க. அந்த பியூட் தீவில் தான் என் பேத்தி தொலைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரியான தகவல் பரவவும் அந்த தீவில் இருந்த அத்தனை பேரும் அவங்கள அந்த குழந்தைய தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அளவில் தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நபர் அந்த குழந்தைய பார்த்துட்டதாகவும் இந்த இடத்துல ரொம்பவே மோசமான நிலையில் இறந்து கிடக்கிறதாகவும் வர தகவலை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இமீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிற போலீஸ் அந்த பாடியை கைப்பற்றது மட்டும் கிடையாது, என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்குதோ அந்த எவிடன்ஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீவில் இருக்கக்கூடிய ராபர்ட்டோட ஃபேமிலிக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க, யார் யாரெல்லாம் பகையாளியாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் கவனிக்கிற போலீஸ் அவங்கக்கிட்டெல்லாம் போய் தீவிரமாக விசாரணையும் நடத்துகிறாங்க. இப்படி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு நபரோட வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரால மர்மமான ஒரு காட்சியை அவங்க அம்மா பார்க்கவும் செய்கிறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, அலேசா காணாம போன அன்னைக்கு நைட்டு அவங்களோட பையன் காம்பவுண்ட் சவுத்தை எகிரி குச்சி வெளியே போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காம்பவுண்ட் சவுத்தை தாண்டி உள்ள வர காட்சி ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அந்த நபரோட அம்மாவோட பேர் தான் ஜேனட். அவங்க பல டைம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, இந்த ஒரு டைம் மட்டும் கேமரால இவன் ஏன் இந்த சமயத்துல வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கான்ற மாதிரி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கவும் செய்கிறாங்க. அந்த நபரோட பேர் தான் ஆரோன் கேம்பல். இந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்ற மாதிரி அம்மா வெளிப்படையாகவே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆரோன் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லி சமாளிக்கவும் செய்கிறான். மனசில் திருப்தி இல்லாமல் இருந்த அவங்க அம்மா ஜேனட் என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக அந்த சிசிடிவி கேமராவோடைய ரெக்கார்டிங்கை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவரும் பண்ணுறாங்க. இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட்டே இந்த அம்மா கொடுத்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் தான். இதை வாங்குற போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீதியில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராலையும் இவன் நடந்து போன ஸ்பாட்டை பார்க்கவும் செய்கிறாங்க. இரவு நேரம் 1:30 அளவில் ஆரோன் ஒவ்வொரு கேமராலையும் பதிவாயிருக்கிறான் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. இதை ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கிட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரோன் கேம்பல் கிட்ட கூப்பிட்டு தனியாக விசாரணையும் நடத்துகிறாங்க. இந்த கொலைக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்ற கேள்விக்கு ஆரோன் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான பதிலை தான் சொல்லியிருக்கான். போலீஸ் சந்தேகப்படக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக எடுக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆரன் கேம்பல் கிட்ட இருந்தும் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணவும் செய்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. ஆரோன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஆரோன் ஒரு 15 வயசான சின்ன பையன்தான். ஆரனோட அம்மா ரொம்பவே ட்ரிங்க் அடிக்டாக இருந்திருக்கிறாங்க. மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாக இருந்ததுனால ஆரோனை சரியாக கவனித்து வளர்க்கவும் இல்லை. அவன் அவங்க அம்மா மாதிரியே தான் போதைக்கு அடிமையாக இருந்திருக்கிறான். ஆரோன் கேம்பலும் ஒரு யூடியூபர் தான், அதாவது கேம் விளையாடுறத வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணி மணி சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கிறான். ஆரோன் கேம்பல் வெளியே நடமாடிக்கிட்டு இருந்த ஒரே காரணத்தினால போலீஸ் அவனை அடிக்கடி கூட்டிகிட்டு போய் விசாரணையும் நடத்துகிறாங்க. உண்மையை சொல்லு, நீ இந்த கேஸில் சம்மந்தம் இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. எதனால் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, அலேசாவோட பாடி இருந்த இடத்துலையே அவங்க வீட்டோட நைஃபும் இருந்திருக்கு. அது எங்கள் வீட்டில் இருந்த நைஃப் அப்படின்னு ஆரோன் கேம்பலோடைய அம்மா தான் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதனால் அவனை மறுபடியும்
துருவி துருவி கொஷினுஸை கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது அப்படின்றத ஃபீல் பண்ண ஆரோன் கேம்பல் என்ன செய்கிறான்னா ஒத்துக்கவும் செய்கிறான். நான் தான் அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் கிடையாது, சிரிச்சும் காட்டுறான். அவனோட அந்த ஆட்டிடியூட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்திருக்கு. எதனால் அலேசாவை கொலை செஞ்ச அப்படின்ற கேள்விக்கு ஆரோன் சொன்ன பதில், எனக்கு அன்னைக்கு நைட்டு போதை பத்தில், அதனால எனக்கு கஞ்சா வேணும் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ஃபோனில் போட்டேன். ஆனால் எனக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. ஆனால் அலேசாவோட அப்பா ராபர்ட் வந்து கஞ்சாவை இதுக்கு முன்னாடி விற்றுருக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட இருக்குமோ அப்படின்றதுனால அவருக்கும் ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோனை அட்டன் பண்ணலை. அதனால் ரொம்பவே வெக்ஸான ஆரோன் அவங்க வீட்டுக்கே போய் பார்க்கலாம், இல்லைன்னா இருக்கிற கஞ்சாவை திருடிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வீட்டுக்கு வந்ததாகவும், அந்த சமயத்தில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்ததுனால என்னோட மைண்ட் தாட் வேறு பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கான். அதாவது இவனுக்கு 13 வயசில் இருந்தே யாரையாவது ஒருத்தரை கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததாக சொல்லியிருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, யார்கிட்டையாவது நம்ம ஃப்ரீயாக செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் இவனுக்குள்ளே இருந்ததுனால அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நான் கொலை செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லியிருந்திருக்கிறான். அதுவும் நாம் கொலை செஞ்சது ஒரு குழந்தைய அப்படின்ற எந்த ஒரு ஃபீலும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மைலோட சொல்லியிருந்திருக்கான் ஆரோன் கேம்பல். இந்த கொலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கொலையை செய்ய போகிறேன், இந்த கத்தியில் தான் குத்தி கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்திருக்கிறான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும். அதே மாதிரி கொலை செஞ்சு முடித்த வாட்டி இந்த கத்தியில் தான் நான் ஒரு நபரை குத்தி கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்திருக்கிறான். ஒரு கொலை செஞ்சிட்டா நாம் இந்த உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸாக மாறிடுவோம் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த கொலையை செஞ்சதாகவும் போலீஸ்கிட்ட சொல்லியிருந்திருக்கிறான். இதை கேட்ட போலீஸ் இமீடியட்டாக அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டுட்டு போய் ஆஜர்படுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனதும் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கு. கோர்ட்டில் அவன் எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொன்னான் அப்படின்றத கேட்டிங்கன்னா, ராபர்ட்டோடைய காதலி டோனிக்கும் எனக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால் இவ இடைஞ்சலாக இருக்கிற அலேஷா அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அவ டோனி கொலை செஞ்சிட்டா அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லியிருந்திருக்கிறான். அவன் நடந்த அன்னைக்கு நானும் டோனியும் இல்லீகல் கான்டாக்டில் ஈடுபட்டு இருந்ததுனால அதை பார்த்துட்டா அலேஷா அப்படின்ற ஒரே காரணத்தினால அவளை கொலை செஞ்சது மட்டும் கிடையாது, அவளோட உடம்புல என்னுடைய விந்தணுவை செலுத்திட்டா அவங்க அம்மா டோனி அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லியிருந்திருக்கிறான். அந்த இடத்துல டோனியை விசாரிக்கும் போது டோனி, இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே கிடையாது, இவனு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான பதிலை சொல்லியிருந்திருக்கிறா. அந்த இடத்துல ஆரோன் கேம்பல் தப்பிக்க நினைக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைக்கவும் செய்கிறாங்க. 21 மார்ச் 2019 அப்போ அவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைக்கவும் செய்கிறாங்க. அவனுக்கு தண்டனை கொடுத்தது ஆயுள் தண்டனை. ஆனால் அவன் மேல்முறையீடு செஞ்சு தன்னுடைய தண்டனையை குறைச்சி தருமாறு கேட்டதுனால 27 ஆண்டாக குறைச்சி கொடுத்தாங்க. இதுக்கப்புறமும் மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சு மறுபடியும் 24 ஆண்டாக குறைச்சி வாங்கியிருக்கான். இந்த நிமிஷம் வரைக்குமே ஜெயிலில் இருக்கிற நபர் இவன்தான். இப்போ சமீபத்தில் 2022 கூட எனக்கு பரோல் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்திருக்கிறான். 15 வயசுலேயே பெரியவங்க செய்யக்கூடிய தப்பு அத்தனையுமே செய்கிற இந்த நபரை வெளியே விடக்கூடாது, இந்த சிறுவனை வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனுடைய பரோலுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. ஒரு சின்ன போதைப் பொருளுக்கு ஆசைப்பட்டு சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போய் இப்போ 40 வயசில் தான் இவன் வெளியே வர முடியுன்ற மாதிரியான தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கிறான் ஆரோன் கேம்பல். இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த கேஸில் இருந்து நம்ம என்ன தான் தப்பிக்கணும் அப்படின்னு ஆரோன் கேம்பல் ட்ரை பண்ணாலும் அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கான். தப்பு செஞ்சால் தண்டனையை அனுபவிச்சே தீரணும் அப்படின்றது தான் இந்த கேஸில் இருக்கக்கூடிய உதாரணம். ஓகே வியூஸ், நான் மறுபடியும் உங்களை இன்னொரு கேஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான், டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ்.